वेलकम टू सिंगापुर पटना। हेलो फ्रेंड्स, இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா குயிக்கா வச்சிரலாம். நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கடாய் சூடானது, இப்ப நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கடுகு பொடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 4-5 வத்தலுக்கு இல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சிருக்க கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை வேகிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ கீரை நல்லா வேகட்டும். இப்போ அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் விட்டுடலாம். நடுவில் வந்து அப்பப்ப திருப்பி போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் பூலாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். கீரையில இப்போ தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பூ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்பளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.